அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது மாசி பௌர்ணமி எளிய முறையில் வீட்டிலேயே வழிபாடும் முறை. மகம் நட்சத்திரத்திற்கு அதிபதி நவகிரகங்களில் நிழற்கிரகங்களில் ஒன்றான கேது பகவான் ஆவார். இவர் ஞானத்தையும் மோட்சத்தையும் அதிகம் அருள்பவர். கேது பகவான் ஞானத்தை அளிப்பதுடன் மிக பெரும் செல்வத்தை அள்ளித்தரும் வல்லமை உள்ளவர். இப்படி பல புண்ணிய அம்சங்களை கொண்ட மாசி மாதத்தில் கேதுவின் நட்சத்திரமான மகம் நட்சத்திரத்தில் சந்திரன் வரும் தினம்தான் மாசி பௌர்ணமி. இப்படி பூரண சந்திரன் அமையும் நாளே மாசி மாத பௌர்ணமி. மாசி மக பௌர்ணமி அன்று கோவில்களில் சிவன், விஷ்ணு, முருகன் ஆகிய மூவருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், யாகங்கள், உற்சவங்கள் நடைபெறுகின்றன. அன்றைய தினத்தில் மற்ற மாதங்களில் வரும் பௌர்ணமி தினங்களில் விரதம் மேற்கொள்வதைப் போன்றே மாசி மாத பௌர்ணமி தினத்தன்று இருக்கும் விரதம் நமக்கு சிறப்பான பலன் தரும். மாசி மாத பௌர்ணமியன்று சத்யநாராயண பூஜை செய்வதும் மற்றும் மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னர் அம்மன் கோயில்களில் வழிபாடு செய்வதும் அதிக நன்மைகள் தரும். மாசி மாத பௌர்ணமி அன்று திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் சமயம் வண்டுகள் மொத்தமாக பறக்கும் காட்சியை பார்க்கும் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுமானால் உங்களின் பல மனித பிறவிகளின் கர்மங்கள் அந்த நொடி பொழுதே தொலைந்ததாக ஐதீகம். இப்பிறவிக்கு பிறகு இனி பிறவாநிலை உங்களுக்கு கிடைக்கும். மேலும் அனைத்து துறைகளிலும் ஈடுபட்டுள்ளவர்கள் மாசி பௌர்ணமி கிரிவல வழிபாட்டால் அதிக பலன்களை பெறுவார்கள். கணவனை பிரிந்து வாழ்பவர்கள் கணவரின் அன்பை பெற்று இணை பிரியாமல் வாழும் அமைப்பு உண்டாகும். அதிகளவு கடன் வாங்கி அதை திருப்பிச் செலுத்த முடியாமல் திணறுபவர்கள் மாசி பௌர்ணமி கிரிவலம் சென்று சிவனை வழிபடுவதன் மூலம் விரைவில் தீரும். வழிபடும் முறை ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய மாசி மாத மகம் நட்சத்திரம் பௌர்ணமி சேர்ந்து வரக்கூடிய தினத்தில் விரதமிருந்து வெள்ளை நிறம் கலந்த ஐந்து வண்ணங்கள் கொண்ட ஆடையை இறைவனுக்கு வஸ்திரம் சார்த்தி ஸ்பட்டி மாலையால் மால அலங்காரம் செய்ய வேண்டும். நைவேத்தியம் சர்க்கரை பொங்கல் படையலிட்டு அம்பிகையை வணங்குவது சிறப்பு. மாசி மாதம் மகம் நட்சத்திரத்தில் விரதமிருந்து சிவபெருமானை வழிபட்டால் சிவ தீட்சை பெற்ற பலனை தரக்கூடியது. மாசி மாத பௌர்ணமி அன்று திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் சமயம் வண்டுகள் மொத்தமாக பறக்கும் காட்சியை பார்க்கும் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுமானால் உங்களின் பல மனித பிறவிகளின் கர்மங்கள் அந்த நொடி பொழுதே தொலைந்ததாக ஐதீகம். மேலும் இப்பிறவிக்கு பிறகு இனி பிறவாநிலை உங்களுக்கு கிடைக்கும். மேலும் கல்வித்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை, வழக்கறிஞர் தொழில் போன்றவற்றில் ஈடுபட்டுள்ளவர்கள் மாசி பௌர்ணமி கிரிவல வழிபாட்டால் அதிக பலன்களை பெறுவார்கள். கணவனை பிரிந்து வாழ்பவர்கள் கணவரின் அன்புக்கு ஏங்கும் மனைவிகள் மாசி பௌர்ணமி அன்று திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வழிபடுவதால் கணவனின் அன்பை பெற்று இணை பிரியாமல் வாழும் அமைப்பு உண்டாகும். அதிகளவு கடன் வாங்கி அதை திருப்பிச் செலுத்த முடியாமல் திணறுபவர்கள் மாசி பௌர்ணமி கிரிவலம் சென்று சிவனை வழிபடுவதன் மூலம் கடன் பிரச்சினைகள் சுலபத்தில் தீரும்.